பஹ்ருராய்ங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் வந்து நோன்பு வைத்துக் கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்தால் அவனுக்கு வந்து நோன்பு முறியும் முறியாது, கஃபாரா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எழுதுகிறாங்க. ஃபலா தஜிபுல் கஃபாரத்து லவ் ஜாமா பஹீமத்தன் அவ் மைத்தத்தன். ஒருவன் விலங்கினத்துடன் உடலுறவு கொள்கிறான் அல்லது செத்த பிணத்துடன் உடலுறவு கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு கஃபாரா என்பது கிடையாது. அடுத்து அது கீழே அவர் விளக்கம் கொடுக்கிறார், அன்ன ஜிமா அல் பஹீமத்தி வல் மைத்தத்தி பிலா இன்சாலு. பஹ்ரூர் ராயிக்கில் நாம் சொன்னோம், நோன்பு வைத்துக் கொண்டு ஒருவன் விலங்கினத்தோடு உறவு கொள்றான் அல்லது செத்த பிணத்தோடு என்ன செய்கிறான், உறவு கொள்கிறான், அப்போ அவனுக்கு வந்து நோன்பு முறியுமா முறியாதா? சட்டம் சொல்கிறார்கள், அன்ன ஜிமா அல் பஹீமத்தி வல் மைத்தத்தி பிலா இன்சாலின், ஒரு விலங்கினத்தோடு அல்லது இறந்து போன பிணத்தோடு ஒருவன் உறவு கொள்வது இந்திரியம் வெளிப்படாமல் இருந்தால் கைரு முஃப்ஸிதின் லிஸௌம், நோன்பை அது முறிக்காது. அது மட்டும் அல்ல, லா யூஜிபுல் உஸ்ல, குளிப்பையும் கடமையாக்காது. அது மட்டுமல்ல, வலா நக்லல் உலூஇ, உலுவையும் முறிக்காது. மாலம் யஹ்ருஜு மின்ஹு ஷைஉன், அவனிடத்திலிருந்து எதுவுமே வெளிவராத நிலையில அவனுக்கு என்ன செய்யா, உளு முறியாது, குளிப்பு கடமை இல்ல, நோன்பும் முறியாது. இது யாருக்கு நீங்க சொல்லிக்கூடிய, மதரசாவில் உள்ள படிக்கக்கூடிய மாணவனுக்கு சொல்றீங்க, நீ நோன்பு வைத்துக் கொண்டு ஒருத்தன் பிணத்துடன் உறவு கொள்றான் அல்லது மிருகத்துடன் உறவு கொள்றான், அவனுக்கு இன்சால் ஆகலண்டா, இந்திரியம் வெளிப்படவில்லை என்று சொன்னால் நோன்பு முறியாது. யாருக்கு? நோன்பை வைத்துக் கொண்டு ஒரு கொடூரமான காரியத்தை, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்தவனுக்கு இந்திரியம் வரல என்று சொன்னா ரைட், உனக்கு நோன்பு கூடும், உனக்கு குளிப்பு கடமை இல்லை. செத்த பொணத்தோடு செய்யக்கூடியவனுக்கு என்ன அறிவுரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இது ஆபாசம் இல்லையா? இந்த மாதிரி செய்தால், இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தால் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி நடப்பான், இதை படித்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்வான் என்பதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் சொல்றோம். அப்புறம் சகோதரர் எம் ஐ சுலைமான் பேசும்போது நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு வாதம் எடுத்து ஒண்ணு வச்சாரு. பாவை அவர் வந்து வைக்கும் போது எப்படின்னா, என்னமோ நோன்பு, அதாவது ஒருவன் வந்து மிருகத்தோடவோ அல்லது வந்து பெணத்தோடவோ சேர்ந்து விட்டால் அதனால வந்து அவனுக்கு நீர் வெளிப்படலாம், விந்து வெளிப்படவில்லை என்றால் நோன்பு முறியாது, அதே போல குளிப்பு கடமை இல்லை, ஒதுவும் முறியாதுன்னு அப்படியே தொடர்ந்து வாசிச்சார். என்னமோ தொடர்ந்து இருக்கிற மாதிரி, அதுல முன்னாடியே வந்து குளிப்பு கடமை இல்லைனா தொடர்ந்தெல்லாம் இல்ல, மூணையும் சொல்ற மாதிரி உள்ள சட்டமா இல்ல, இந்த குளிப்பு கடமை சம்பந்தமா முன்னாடியே பேசி இருக்கணும்னு வருது, அதெல்லாம் விட்டுபிட்டு வாசிச்சாரு. சரி விடுங்க, பரவாயில்ல. அவர் ஏன்னா ஏற்கனவே முந்தி சொன்னது முந்தி சொன்னதே போன விவாதத்திலும் தகராறவே இருக்கு, அதை விட்டுபிட்டு விட்டுபிட்டு வாசிக்கிறாரு. அது விடுங்க, அது என்ன சொல்லப்பட்டிருக்க, அந்த என்ன பாடம், பாபு மாயுசு சௌமுகமா லாயுசு, நோன்பு முறிக்கக்கூடிய முறிக்காதவைகளை பத்திய பாடம், நோன்பு முறிக்கக்கூடிய முறிக்காதவைகள்ல பாடத்துல நோன்பு முறியுமா முறியாதான்னு பேசுவாங்க. அப்ப நோன்பு முறியுமா முறியாதான்னு சட்டம் கேட்டால் முறியுமா முறியாதான்னு சொல்லப்படும். சட்டத்தை வந்து பாடம் பாடமாக பிரிச்சு வகுத்து சொல்லும் போது சட்டமாக பிரிச்சு எழுதக்கூடிய கிதாபுகள்ல நோன்பு ஒரு விஷயத்துல முறியுமா முறியாதான நோன்பு விஷயத்த சொல்லுவாங்க. பிரிச்சு தலைப்பு வாரியாக பிரிச்சு எழுதும் போது அப்படிதான் சொல்லுவாங்க, பிரிச்சு தலைப்பு வாரியாக பிரிச்சு எழுதும் போது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து இது வந்து ஆபாசம், ஆபாசம் அங்க ஒருவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, ஒரு ஹிதான் இன்னொரு ஹிதானை சந்தித்தாள், ஒரு ஹத்தனா செய்யப்பட்ட அந்த பகுதி இருக்குல்ல அந்த பகுதியும் இன்னொரு ஹிதான் ரெண்டு ஹிதானும் சந்தித்தால் குளிப்பு கடமை அப்படிங்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு ஆண் பெண் சேர்வது சம்பந்தமாக சொல்லப்பட்டு இருக்கு. மிருகம் என்கிறது வந்து அல்லாஹ் அனுமதித்த வழி கிடையாது, ஹிதான் என்பது அதுல வந்து அந்த அமைப்புல கூடாது, மிருகத்தோடு சேர்ந்த எந்த நிலையில சேர்றதோ எடுத்துக்கொள்ளும், அப்ப அந்த மாதிரி உள்ள அமைப்பு இல்லை என்று ஒரு விளக்கத்தை எடுத்து இவர்கள் சட்டம் வகுத்திருக்கிறார்கள். இது ஆபாசம் கிடையாது, ஆறால் இது ஆபாசம் கிடையாது, ஆறால் இது ஆபாசம் கிடையாது. ஆபாசம்னா என்ன, மிருகத்தோடு சேருன்னு சொன்ன ஆபாசம், நீ செத்த பிணத்தோட சேருன்னு சொன்ன ஆபாசம், இங்க சேருன்னு சொல்லல, இப்படி நடந்து கொண்டு அவனுக்கு இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வாதம் ஒண்ணுமே நம்ம அடிபட்டு போச்சு. ஆபாசம்ன்றாங்க, ஆபாசம்னா எங்க ஆபாசம் கிடையாது, சட்டம் என்ன எழுதி வச்சிருக்காங்க, ஆபாசம்னா செய்யின் அர்த்தம், செய்யின் சொல்லல, அப்ப ஆபாசம் கிடையாதுங்கிற நிரூபிக்கிறோம். அடுத்து இன்னொரு ஒரு செய்தியை சொன்னாரு, ஒரு மையத்தோட ஒரு உறவு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அது குளிப்பு கடமையா கடமையா, நோன்பு முறியுமா முறியாதா? அதுக்கு ஹதீஸ்ல இருந்து ஆய்வு எடுக்கிறாராம், ஹிதான் ஹிதான்,
இந்த ஹத்னா செய்யப்பட்ட இடமும் ஹத்னா செய்யப்பட்ட இடமும் சேரும் பொழுதுதான் குளிப்பு கடமை ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுல இல்ல அதனால அப்படின்னு ஏன் பிலா இன்சாலின்னு போட்டீங்க? ஒரு மையத்தோட உறவு கொள்ளும் போது இது இந்திரியம் வந்துவிட்டால் நோன்பு முறியும் எழுதினீங்களே, இந்திரியம் மறவில்லை என்று சொன்னால் நோன்பு முறியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே, அப்ப ரெண்டு ரெண்டு சொன்னா மொத்தத்திலே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. கற்பனைகள் எல்லாம் செத்ததோடைய உறவு கொள்வது. இப்ப வந்து நோன்பு வச்சிருக்கான், ஹஜ் வச்சிருக்கான், அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா மிருகத்தோட புணர்வாங்க புணர்வாங்க கேக்குறீங்க. இன்னைக்கு புணர்ந்தது சம்பந்தமா இன்னைக்கு எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பத்திரிகைகளிலையும் பேஸ்புக்குகளிலையும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறுமிகளோடு சிறுமியை சீரழித்து, சிறுமிகளோடு விபச்சாரம் செஞ்சு, சிறுமியை கொலை செஞ்சு, இப்படி எத்தனை செய்திகள் பத்திரிகைகள்ல பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சிறுமிகள் ஒருத்தன் செஞ்சா என்ன பண்ணணும்? அவன் விட்டுறலாமா? போன்ற சட்டங்களை எல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டது. சிறுமி யோசிப்பாங்களா? பிணம் யோசிப்பாங்களா? யோசிச்சிருக்காங்களே, நூறு பிணங்களோடு நூறு பிணங்களோடு புணர்ந்து கையங்களமாக மாட்டிய ஒரு செய்தி அமெரிக்காவில நடக்கவில்லையா? அது என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? நூறு பிணங்கள்ங்க. அவன் மனைவி சொல்லுவாங்களா, பிணவாட வருங்க பக்கத்துல வந்தா. நான் என்னமோ பிணத்து கூட பிண காவலாளியா இருந்தனால சாதாரணமா விட்டுட்டேன், சந்தேகம் வரல. ஆனா இப்பதான் தெரியுது, மனைவி ரிப்போர்ட் கொடுத்தாங்களாம், பிணண்டு கூட பாக்காம. இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? வணக்க வழிபாடுங்கிற அடிப்படையில ஒருவன் அந்த தவறை செய்கிற பொழுது அவனுடைய வணக்கத்திற்கு அது பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது என்பது இன்னொரு பிரச்சனை. எதுல என்ன சட்டம் மார்க்க சட்டத்தை சொல்லிதான் ஆகணும், எதுல என்ன சட்டம் மார்க்க சட்டத்தை சொல்லிதான் ஆகணும், எதுல என்ன சட்டம் மார்க்க சட்டத்தை சொல்லிதான் ஆகணும்.